Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 24 hours red food challenge தான் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல red food challenge கேட்டிருந்தீங்க. தெரியல நிறைய பேருக்கு red color ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம red color for 24 hours challenge தான் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா கீழ இருக்க subscribe button அமுக்கி பக்கத்துலயே ஒரு bell icon இருக்கும் அதையோ tap பண்ணீங்க அப்படினா அதுல மூணு ஆப்ஷன் கேக்கும் அதுல all அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க so that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் இது நம்ம மார்னிங் ட்ரிங்க் குடிப்போம் அந்த மார்னிங் ட்ரிங்க் பதிலா நான் இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போறேன் போமோகிரானேட் எடுத்துக்க போறேன் சோ நல்ல ரெட் கலர்ல இருக்க போமோகிரானேட் அமுக டுமுக அமால் டுமால் So இப்போ நம்ம முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரேக்பாஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பிரேக்பாஸ்ட் டைம் ஆகுது. பிரேக்பாஸ்ட்க்கு நம்ம வந்து சில்லி இட்லி செய்யலாமா இல்லை சில்லி பிரெட் செய்யலாமா அப்படின்ட்டு ஒரு ஹெசிடேஷன்லேயே இருக்கேன். ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிடலாம் At last, நம்மளோட சில்லி பிரெட் வந்து ரெடி ஆயிருச்சு ஸோ லைட்டாக உப்பு மட்டும் பத்தலை மற்றபடி நம்மளோட சில்லி பிரெட் வந்து சூப்பராக இருக்குது இப்போது நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்நாக்ஸ்க்கு பார்க்கலாம் இது ஸ்நாக்ஸ் டைம் 11:30 ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் ரெட் வெல்வெட் கேக் தான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக ரெட் ஃபுட் சேலஞ்ச் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து ரெட் வெல்வெட் கேக் இல்லாமல் முடித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பெரிய அவமானமாயிரும் ஸோ And miss me. Close your eyes. Red Velvet பார்த்த உடனே யார் யாருக்கெல்லாம் வந்து பிரேமம் படம் ஞாபகம் வருது அப்படிங்கறத எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. And kiss me. சூப்பர் நம்ம இந்த Red Velvet கேக்க முடிச்சிட்டு நெக்ஸ்ட் லஞ்சுக்கு பார்க்கலாம். I can read your lips. On your fingertips I can feel your smile come on my lips and happiness in your eyes kiss me many hours later lunch ku vandu nama chili parotta order pannirukom so adu vara varaikkum summa tasting kagudu and yarakla vandu non veg pidikadhu abingiradha enakku illa comment pannunga oru sila pay veg irpinga oru sila pay non veg irpinga so yarakla vandu non veg saapda mattinga abingiradha enakku illa comment la solunga so next நம்மளோட லஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் லஞ்சோட உங்களை வந்து பாக்குறேன் நான் many minutes later ஓ நம்மளோட சில்லி பரோட்டா வந்து வந்துருச்சு சூப்பரா ரெட் கலர்ல இருக்கு இப்போ இதை வந்து நம்ம சாப்பிட்றலாம் சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது லைட்டாக சூடாகவும் இருக்குது ஸோ நான் அப்படியே பொறுமையாக இந்த சில்லி பரோட்டாவை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களை ஸ்நாக்ஸில் வந்து பார்க்குறேன் இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஆகுது ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இந்த ரெட் வெல்வெட் ஐகான் தான் சாப்பிட போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோன் ரொம்ப பிடிக்கும் அண்ட் கோனில் வந்து த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கோன் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு டின்னருக்கு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து டின்னர் டைம் ஆகுது டின்னருக்கு வந்து நம்ம இந்த பாஸ்தா டொமேட்டோ ட்விஸ்ட் இதுதான் செய்ய போகிறோம் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா ரெட் கலரில் இருக்குது ஆனால் செஞ்சால் அந்தளவுக்கு ரெட் கலரில் வருமானு எனக்கு தெரியல சப்போஸ் வரல ஆரஞ்சு கலரில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி கலந்து பார்ப்போம் ரெட் கலரில் வருதா இல்லையான்ட்டு ஸோ இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் போய் செய்யலாம் வாங்க நம்மளோட டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரெட் கலரில் இருக்குது உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது ஆனால் நேரில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்தேன் அது சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா ரெட் ஆச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து இதை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் தான் வரும் இந்த கலர் வராது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் லைட்டாக காரமாக இருக்குது லைட்டா காரமா இருக்கு. நம்ம இந்த chili powder சேர்த்ததனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரமா இருக்கு. மத்தபடி டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி நம்ம அந்த சீஸி macaroni pasta சீஸி பாஸ்தா வந்து சாப்பிட்டோம்ல அதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து அதான் பிடிச்சிருந்துச்சு. தெரியல நான் இதில் வந்து சில்லி பவுடர் சேர்த்ததுனால இதில் டேஸ்ட் எதுவும் மாறிடுச்சா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது அதான் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அவ்வளோதான், நம்மளோட 24 hours ரெட் ஃபுட் சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. இதில் நான் எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சது அண்ட் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதையாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.